வெல்கம் டு டியூட்டர் இந்த பதிவில் டைப்ஸ் ஆஃப் நவுன் பெயர்ச்சொல் வகைகள் அப்படிங்கிற தலைப்பில் நவுனுடைய வகைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நமக்கு நவுன் அப்படின்னா என்னன்னு தெரியும். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நபருடைய பெயரோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரோ அல்லது ஒரு பொருளினுடைய பெயரோ விலங்கினுடைய பெயரோ பறவையினுடைய பெயரோ பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படும். இப்ப அந்த பெயர்ச்சொல்ல வந்துட்டு பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். டைப்ஸ் ஆஃப் நவுன், அதாவது பெயர்ச்சொல் வகைகள். ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்ட பெயர். பர்டிகுலரா ஒரு பர்சனுடைய பெயரையோ பர்டிகுலரா ஒரு இடத்தினுடைய பெயரையோ பர்டிகுலரா ஒரு அனிமலுடைய பெயரையோ பர்டிகுலரா ஒரு பறவையினுடைய பெயரையோ பர்டிகுலரா ஒரு திங்ஸுடைய பெயரையோ குறிப்பிடுவது ப்ராப்பர் நவுன் எனப்படும். காமன் நவுன் அப்படின்னா பொதுவான பெயர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொதுவான பெயர் இருக்கும் இல்லையா, அதுதான் காமன் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா கூட்டத்தின் பெயர். ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கலெக்டிவ் நவுன். அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்பு, செயல், நிலை. ஒன்னொன்னுக்கு ஒரு பண்பு அப்படின்னாக்க, இப்ப கைண்ட்னஸ் அப்படின்னாக்க அது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது, அதற்குரிய பெயர். செயல் ஆக்ஷன், அதற்குரிய பெயர். நிலை, அதோட ஸ்டேக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பெயர் வந்து அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவுண்டபுள் நவுன், எண்ணக்கூடிய, அது எதுவா இருந்தாலும் சரி, எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய, அது நபர்களாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எதுவாயினும் எண்ணக்கூடியவையாக இருப்பின் அது கவுண்டபுள் நவுன் எனப்படும். அன்கவுண்டபுள் நவுன் அப்படிங்கிறது எண்ண முடியாதவை. எதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதோ, அதாவது எண்ண முடியாதோ, அதெல்லாம் வந்து அன்கவுண்டபுள் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் நவுன் ஒன்னு இருக்கு, அதாவது குறிப்பிட்ட பெயர். காமன் நவுன், பொதுவான பெயர். கலெக்டிவ் நவுன், கூட்டத்தின் பெயர். அப்டிராக்ட் நவுன், பண்பு, செயல், நிலையின் பெயர். கவுண்டபுள் நவுன், எண்ணக்கூடியவையின் பெயர். அன்கவுண்டபுள் நவுன், எண்ண முடியாதவையின் பெயர். இப்ப இந்த ஆறு வகையான நவுன் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிற விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். அதாவது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட ஒரு நபரினுடைய பெயரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தினுடைய பெயரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பொருளினுடைய பெயரையோ குறிக்கும் என்றால் அது ப்ராப்பர் நவுன் என்று அழைக்கப்படுகிறது. காமன் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான பெயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நேம் ஆஃப் அ காமன் பர்சன், பொதுவா நபர்களுக்கு இருக்கக்கூடிய பெயர். பாய், கேர்ள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்துட்டு காமன் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடும். பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிட்டியை நம்ம சொல்றோம். சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அது எந்த சிட்டியா வேணாலும் இருக்கலாம். நகரம் அப்படிங்கிறது காமனான நவுன். அந்த நகரம் சொல்லக்கூடியது பெங்களூரா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், மும்பையா இருக்கலாம். ஆனா காமனா சொல்லக்கூடியது சிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அந்த நேம பர்டிகுலரா சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது ப்ராப்பர் நவுன். அதே போல திங்ஸ், பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பொருள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது காமன் நவுன். இப்ப இதோட எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கலெக்டிவ் நவுன். கலெக்ஷன்ஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவா இருக்கக்கூடிய, கூட்டமா இருக்கக்கூடிய, கலெக்ஷனா இருக்கக்கூடிய. ஆர்மி அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி படை வீரர்கள்லாம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி திங்ஸ், ஒரே வகையான திங்ஸ், ஒரே குழுவா இருக்கக்கூடியது, இதான் வந்து நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அப்டிராக்ட் நவுன்.
நேம் ஆஃப் குவாலிட்டி பண்பை குறிக்கக்கூடியது, அதற்கு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா. ஆக்ஷன் செயலை குறிக்கக்கூடியது, அதற்கு ஒரு பெயர் இருக்கும். ஸ்டேட் நிலையை குறிக்கக்கூடியது, அதற்கு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கவுண்டபிள் நவுன், நேம் ஆஃப் கவுண்டபிள் திங்ஸ், அதாவது என்ன கூடியவைகளின் பொருட்களின் என்ன எவையெல்லாம் என்ன கூடியதோ அவையெல்லாம் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்கவுண்டபிள் நவுன், என்ன முடியாதவைகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவை அன்கவுண்டபிள் நவுன் என்று அழைக்கப்பெறும். இப்ப எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, த சன். த சன் அப்படின்னு சொல்லக்கூடியது பர்டிகுலரா ஒரு ஸ்டார், அதாவது சன் என்பது ஒரு ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு, அதுல நம்ம குறிப்பா சன் அப்படிங்கறத நம்ம குறிப்பா சொல்றோம். அதனால இது வந்து ப்ராப்பர் நவுன். த எர்த் அப்படின்னு சொல்றோம். எர்த் அப்படிங்கிறது என்ன, பிளானட். பிளானட் அப்படின்னு சொன்னா நிறைய பிளானட் இருக்குது, அது வந்து காமன். ஆனா நம்ம பர்டிகுலரா ஒரு பிளானட்டோட நேம் த எர்த் அப்படின்னு சொல்றோம். ஆகையால் இது ப்ராப்பர் நவுன். த காவேரி, காவேரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆற்றினுடைய பெயர். ஆறு அப்படின்னு சொன்னா எத்தனையோ ஆறுகள் இருக்கின்றன. காவேரி ஆறு, யமுனை ஆறு, கங்கை ஆறு, அமராவதி ஆறு, அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆக ஆறு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பொதுவான பெயர். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம், பர்டிகுலரா ஒரு ஆறினுடைய பெயரை குறிப்பிடுறோம் இல்லையா. காவேரி அப்படின்னு குறிப்பா நம்ம சொல்றோம், அல்லது கங்கை அல்லது யமுனை அப்படின்னு அந்த குறிப்பா சொல்லக்கூடிய பெயருக்கு பெயர் ப்ராப்பர் நவுன். அசோகா அல்லது அசோகர், அசோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர். பர்டிகுலரா அரசர் அப்படின்னு சொன்னா அது யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா நம்ம பர்டிகுலரா அசோகர் அப்படின்னு குறிப்பா ஒருத்தருடைய பெயரை சொல்றோம், அல்லது ஷாஜஹான் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பா ஒரு அரசர் சொல்றோம், அல்லது ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பா ஒரு அரசருடைய பெயரை சொல்றோம். அப்ப பர்டிகுலரா ஒரு அரசருடைய நம்ம பெயரை சொல்லும் பொழுது இது ப்ராப்பர் நவுன் எனப்படும். அதே போல லயன், சிங்கம் அப்படிங்கிறது ஒரு அனிமல். அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனையோ விலங்குகள் வகைகள் இருக்கின்றன, எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா நம்ம பர்டிகுலரா லயன் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு அனிமலுடைய பெயரை நம்ம குறிக்கிறோம். அப்ப இது வந்து ப்ராப்பர் நவுன். பீகாக் அப்படின்னு சொல்லக்கூடியது பறவை. பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காகம் இருக்கு, கிளி இருக்கு, பருந்து இருக்கு, இப்ப நிறைய பறவைகள் இருக்கு. ஆனா நம்ம பீகாக் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு பெயரை நம்ம குறிப்பிடுறோம். அப்ப பீகாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராப்பர் நவுன். இந்தியா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு. நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ நாடுகள் இருக்குன்னு, அமெரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை, சைனா, ரஷ்யா, அப்ப இது எல்லாமே வந்து நாடுகள். ஆனா நம்ம குறிப்பா ஒரு பேரை சொல்றோம், இந்தியான்னு ஒரு பேரை சொல்றோம், அல்லது அமெரிக்கான்னு ஒரு பேரை சொல்றோம், அல்லது சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை சொல்றோம். குறிப்பா ஒரு நாட்டினுடைய பெயரை நம்ம குறிப்பிட்டால் அது ப்ராப்பர் நவுன் எனப்படும். அடுத்து டிவி, டிவி அப்படின்னு சொல்லக்கூடியது திங்ஸ். இது ஒரு பொருள், பொருட்கள் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க மின்சாதன பொருட்கள் எவ்வளவு இருக்கின்றன. அதுல நம்ம டிவி அப்படின்னு பர்டிகுலரா நம்ம ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பதால் இது ப்ராப்பர் நவுன் எனப்படும். ஆக ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், நேம் ஆஃப் அ பர்டிகுலர் சிட்டி, நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ், நேம் ஆஃப் அ பர்டிகுலர் அனிமல், நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பேர்ட், நேம் ஆஃப் அ பர்டிகுலர் திங்ஸ், இது எல்லாமே ப்ராப்பர் நவுன் என அழைக்கப்படும். அடுத்ததாக காமன் நவுன், பொதுவான பெயர். டீச்சர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆசிரியர் அல்லது ஆசிரியை, யார் வேணாலும் இருக்கலாம். மேத்ஸ் டீச்சர் இருக்கலாம், சயின்ஸ் டீச்சர் இருக்கலாம், டிராயிங் டீச்சர் இருக்கலாம், ஹிஸ்டரி டீச்சர் இருக்கலாம், இங்கிலீஷ் டீச்சர் இருக்கலாம். ஆக டீச்சர் அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு பெயரை குறிப்பிடுறோம், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த டீச்சர் அப்படிங்கிறது பொதுவான பெயர். புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சயின்ஸ் புக்காக இருக்கலாம், இங்கிலீஷ் புக்காக கூட இருக்கலாம், மேத்ஸ் புக்காக இருக்கலாம், அல்லது சோசியல் புக்காக இருக்கலாம், அது ஸ்டோரி புக்காக இருக்கலாம். ஆக புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். மவுண்டைன் அப்படின்னா நிறைய மவுண்டைன்ஸ் இருக்கு. ஹிமாலயா ஒரு மவுண்டைன் தான்,
அப்ப ஹிமாலயா அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் மலையினுடைய பெயரை நம்ம சொல்லும் பொழுது அது ப்ராப்பர் நவுன். ஆனா மவுண்டைன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரு பொதுவான பெயர். அப்ப அது எந்த மவுண்டைனா வேணாலும் இருக்கலாம். ஆக இது வந்து காமன் நவுன் என்னாலே அப்படிங்கிறது. அதே மாதிரி ரிவர் ஆறு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறு அப்படிங்கிறது காவிரி ஆறா இருக்கலாம், கங்கை ஆறா இருக்கலாம், யமுனை ஆறா இருக்கலாம், நர்மதாவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம பர்டிகுலரா எந்த ஒரு பேரையும் சொல்லாம ஆறு அப்படின்னு பொதுவா நம்ம சொல்றோம். ஆக இது வந்து காமன் நவுன் ஆகும். அதே போல அரசன் அப்படின்னு சொல்றோம். அரசன் அப்படின்னா எவ்வளவோ அரசர்கள், எவ்வளவோ அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. அது எந்த அரசர்னு நம்ம குறிப்பிட்ட சொல்லல. அப்ப அந்த அரசன்ங்கிறது யாரை வேண்டுமானாலும் குறிக்கலாம். ஆக இது பொதுவான பெயர். அதே போல அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடியது, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான பெயர். விலங்குகள் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. சிங்கம், புலி, கரடி, யானை அப்படின்னு நம்ம பெயரை பர்டிகுலரா சொல்லாம விலங்கு அப்படின்னு பொதுவான பெயரை நம்ம சொல்லும் பொழுது இது காமன் நவுன் என அழைக்கப்படும். அதே போல பேர்டு பறவை. பறவை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எத்தனையோ பறவைகள் இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆனா நம்ம அந்த பெயரை உச்சரிக்காமல் பேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம். அப்ப பேர்டு அப்படிங்கிறது பொதுவான பெயர், அது எந்த பறவையா வேணுமானாலும் இருக்கலாம். அதே போல சிட்டி நகரம் அப்படின்னு சொல்றோம். அது நகரம் அப்படின்னு சொல்றது எந்த நகரமாக வேண்டுமானாலும், அது சென்னையா இருக்கலாம், பெங்களூரா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், நியூயார்க்கா கூட இருக்கலாம். ஆனா நம்ம வந்து இங்க பர்டிகுலரா சிட்டியினுடைய பெயரை சொல்லாமல் பொதுவாக சிட்டி அதாவது நகரம் அப்படின்னு பொதுவான பெயர் சொல்றோம். அதனால இது வந்து காமன் நவுன். அதே போல ஸ்டேட் மாநிலம். அந்த மாநிலம் அப்படிங்க சொல்லக்கூடியது அது தமிழ்நாடா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நம்ம குறிப்பாக சொல்லாமல் மாநிலம் என்று பொதுவான ஒரு பெயரை உபயோகிப்பதால் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது காமன் நவுன் எனப்படும். அதே போல கண்ட்ரி நாடு அப்படின்னு சொல்றோம். நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நாடு வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அமெரிக்காவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சைனாவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆக கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான பெயர் நாடு என்று குறிப்பதால் இது காமன் நவுன் என அழைக்கப்படும். அடுத்ததாக கலெக்டிவ் நவுன். நம்ம குரூப்பா ஒரே வகையான ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு குரூப்பா இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பம், குடும்பம் அப்படின்னு சொன்னா அது கலெக்டிவ் நவுன். அங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்பா, அம்மா, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, அப்ப இந்த உறவினர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இது ஒரு கலெக்டிவ் நவுன். ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பறவைகள் கூட்டம், காக்கைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ். அங்க காக்கைகள் கூட்டம் மட்டும்தான் அந்த கூட்டத்துல இருக்கும். பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சாவி கொத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கீஸ் சாவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்ச், ஒரு கொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சாவிகள் மட்டும்தான் அதுல இருக்கும், வேற எதுவும் அதுல இருக்காது. அதே போல ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ், கப்பல் நிறைய இருக்கக்கூடியது, கப்பல் வரிசையா நிக்கிது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அதெல்லாம் வந்து ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ். ஒன்னு அங்க வந்து ஒன்லி ஷிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக இது வந்து கலெக்டிவா இருக்கக்கூடியதுனால இதை வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்றோம். கேங் ஆஃப் தீவ்ஸ், திருடர்கள் கும்பல், ஒரு கூட்டம் இருக்காங்க, பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேருமே எல்லாமே திருடர்கள் சேர்ந்த கூட்டம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த கேங் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கலெக்டிவ் நவுன். எ ஹர்ட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்நடைகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, கால்நடைகளுக்குன்னு இருக்கக்கூடிய இடம், அதான் வந்து ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ட் ஆஃப் கேட்டில். எ ஹை ஆஃப் பீஸ், ஹைவ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தேனீக்கள் ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல அந்த தேன் கூட்டில் இருக்கும், தேனியில இருக்கக்கூடியது, அதான் ஹைவ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி தேனீக்கள் மட்டும்தான் அதெல்லாம் அப்படியே கூட்டமாக இருக்கும். ஆக இதே ஒரே இனத்தை சார்ந்தவ, ஒரே மாதிரியான அல்லது ஒரே இனத்தை சேர்ந்தவையாக ஒன்று ஒன்று கூடி இருப்பதை தான் நம்ம வந்து கலெக்டிவ் நவுன் சொல்றோம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம ஃபேமிலி, ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ், ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ், கேங் ஆஃப் கீஸ், ஹர்ட் ஆஃப் கேட்டில், ஹைவ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம்.
இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம சாம்பிளுக்கு தான் இப்ப நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பை குறிக்கக்கூடிய பெயர், அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர், அல்லது நிலையை குறிக்கக்கூடிய பெயர். இப்ப பண்புக்கு எடுத்துக்காடு அப்படின்னு சொன்னோம்னா கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்க குணமுடைய, கருணை உள்ளம் கொண்ட அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருணை உள்ளம்ங்கிறது ஒரு பண்பு. அப்ப அவனுடைய கைண்ட்னஸ், அவனுடைய கேரக்டர் வந்து கைண்ட்னஸ் அப்படிங்கிறோம். அவனுடைய கேரக்டர் வந்து கைண்ட்னஸ், கருணை உள்ளம் கொண்டதன் அப்படிங்கிறோம். அப்ப அது பண்பை குறிப்பதாக இருப்பதால் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது அப்டிராக்ட் நவுன். அதே போல ஸ்லீப் என்பது ஒரு செயல், தூங்குவது அப்படிங்கிற ஒரு செயலை சொல்வதாக இருக்கிறதுனால இது ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்டிராக்ட் நவுன். பாவர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, அவன் ஏழ்மை நிலையில இருக்கிறான். அவன் என்ன நிலையில இருக்கான், கஷ்ட நிலையில இருக்கான், ஏழ்மையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அப்டிராக்ட் நவுன். அதே போல லைஃப், வாழ்க்கை அப்படிங்கிறது, லோன்லினஸ் இது ஸ்டேட்ட சொல்லக்கூடியது, நிலையை சொல்லக்கூடியது, தனிமையில இருக்கக்கூடியது இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி மெர்சி, கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது பண்பை குறிக்கக்கூடியது. இன்சானிட்டி, அவனுடைய மைண்ட் வந்து நார்மலா இல்லாம இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை இருக்க ஸ்டேட், அதுவும் அப்டிராக்ட் நவுன். மியூசிக், இசை அப்படின்னு சொல்லக்கூடியது செயல். பிரின்சிபிள், கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. லா, சட்டம். லிபர்ட்டி, விடுதலை. இது போன்ற பண்பையோ அல்லது செயலையோ அல்லது நிலையையோ குறிக்கக்கூடிய பெயரை சொல்லக்கூடியதாக வரும் அப்படின்னா அது அப்டிராக்ட் நவுன் என அழைக்கப்படும். அதே போல கவுண்டபிள் நவுன், அதாவது எண்ணக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பென்ஸ், பேனாக்கள், ஆப்பிள்ஸ், ஆப்பிள்கள், பேர்ட்ஸ், பறவைகள், பெல்ஸ், மணி இருக்கு இல்லையா பெல்ஸ், புக், புத்தகம், போட், படகு, ஃப்ளவர், மலர்கள், டாலர், டாலர் வேல்யூ, மணி வேல்யூ, மணியை சொல்றோம் இல்லையா. நம்ம நாட்டில் வந்து ருபீஸ் சொல்றோம், ஒவ்வொரு நாடுகள டாலர் அப்படின்னு சொல்றாங்க. பர்சன், நபர், கார், மேன், இது எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன், எல்லாமே எண்ணிடலாம். நம்ம இப்ப பென் எப்படி எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லிடலாம், ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லிடலாம், பேர்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், பெல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லலாம், புக்கை கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போட் எத்தனை போட் இருக்கு அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் எத்தனை இருக்குங்கிறது கவுண்ட் பண்ணலாம், டாலர் எவ்வளவு டாலர் வச்சிருக்காங்கிறது கவுண்ட் பண்ணலாம், பர்சன் எத்தனை பேர் இருக்காங்கிறத கவுண்ட் பண்ணலாம், எண்ணிக்கலாம், கார் எத்தனை இருக்குங்கிறதையும் எண்ணலாம், மேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதையும் எண்ணலாம். ஆக இது எல்லாமே எண்ணக்கூடியவையாக இருப்பதால் இவை கவுண்டபிள் நவுன் என அழைக்கப்படுகிறது. அடுத்து கவுண்டபிள் நவுனுக்கு புளூரல் ஃபார்ம் இருக்கும். அதாவது இப்ப சொன்னோம் இல்லையா பென்ஸ், ஆப்பிள்ஸ், பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தவறு கிடையாது. கவுண்டபிள் நவுனுக்கு புளூரல் ஃபார்ம் உண்டு. அடுத்ததாக அன்கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாதவை. இப்ப சுகர் அப்படின்றது, சுகர் அப்படிங்கிறது ஜீனி, அதை நம்ம எண்ண முடியாது, அது உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. வாட்டர், அதையும் நம்மளால எண்ண முடியாது. நீர், ஹேர், முடி, எண்ண முடியாது. ரைஸ், அரிசி, வீட், கோதுமை, சால்ட், உப்பு, சாண்ட், மணல், மில்க், பால், ஃப்ளோர், மாவு, ஹனி, தேன், டீ, காஃபி, சீஸ், ஃபியூயல், எரிபொருள், ஆயில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அட்வைஸ், ஆலோசனை, ஏர், ஆல்கஹால், இவை எல்லாமே வந்துட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதது. ஆனா இது எல்லாத்திற்குமே ஒரு பெயர் உண்டு, அதனாலதான் இது அன்கவுண்டபிள் நவுன். சுகர் அப்படிங்க கூடியது ஒரு இனிப்பான பொருள், அதற்கு பேர் தான் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஆக இது ஒரு நவுன். அதே சமயத்துல அந்த சுகரை நம்மளால என்ன முடியுமா அப்படின்னா முடியாது, அதனாலதான் இது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடியது, இதை நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்றோம், இதற்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அந்த திரவ நிலைக்கு. ஆனால் அதையே நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, அதனாலதான் அதை அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக சுகர், வாட்டர், ஹேர், ரைஸ், வீட், சால்ட், சாண்ட், மில்க், ஃப்ளோர், ஹனி, டீ, சீஸ், ஃபியூயல், அட்வைஸ், ஏர், ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவுன் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் என அழைக்கப்படும்.
இதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன் நிறைய இருக்கு. நம்ம சாம்பிளுக்கு தான் இப்ப பாத்துருக்கிறோம். அடுத்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு புளூரல் ஃபார்ம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்கவுண்டபிள் ஃபார்முக்கு புளூரல் ஃபார்ம் கிடையாது. சாரி, அன்கவுண்டபிள் நவுனுக்கு புளூரல் ஃபார்ம் கிடையாது. இப்ப சுகர்ஸ் சொல்லக்கூடாது, வாட்டர்ஸ் சொல்லக்கூடாது, ஹேர்ஸ் சொல்லக்கூடாது, ரைசஸ் வீட்ஸ் சால்ட்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு புளூரல் ஃபார்ம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் நவுன், அதாவது பெயர்ச்சொல்லின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பெயர்ச்சொல் ஒவ்வொரு வகையும் என்னென்ன விளக்கம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டோட நம்ம பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் அடுத்தடுத்து அனுப்பக்கூடிய இந்த சிறிய கிராமர் லெசன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.